வணக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கால் ஃபார் ஆன முன்சிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து ஏஐஜேஇக்குள்ள சிலபஸில் நம்ம வந்து ஜென்ரலாக ரெண்டு ஏஐலும் ஜெயிலும் போத் கவர் ஆகிற ஒரு சம் டாபிக் தான் பார்க்க போகிறோம் நம்ம, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேடிஓவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட் நம்பர் 4 டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியர் அப்படின்னு டாபிக் வரும். நீங்கள் ஏஐ சிலபஸ் எடுத்திங்கன்னா யூனிட் நம்பர் 5 ஜியோ டெக்னிக்கல் டாபிக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் பார்த்திங்கன்னா இந்த டாபிக் வந்து ஒரு தனியாக வரும். சரி, இது வந்து என்னென்னா சாயில் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங். ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்கில் ஜியோ டெக்கில் அட்டர்பக் லிமிட்ஸ் அப்படின்னு நான் சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கலாமா? நீங்கள் ஒரு சாயில் எடுத்துக்கோங்க, ஒரு அதாவது ஒரு மண் மண் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மண் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் அப்படின்னு கையால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும், ஓரளவுக்கு பார்த்தா கிரிப்பாக இருக்கும், சரிங்களா? அந்த கிரிப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா சரி சப் சேர்த்து வைக்கிறீங்க. சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறீங்க. வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ஓரளவு கிரிப்பு இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த வாட்டர் எந்தளவுக்கு கம்மியாக இருந்தோ கொஞ்சம் இருக்கணும், ஓரளவுக்கு எந்தளவுக்கு கம்மியாக இருந்தோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதோட கம்ப்ரஷன் கூடும், டென்சிட்டி கூடும், சரிங்களா? டென்சிட்டி கூடும். சரி, அப்போ இன்னொன்று நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே வாட்டர் வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்னா அதோட டென்சிட்டி கூடி அந்த போரஸ் ஃபுல்லாக வாட்டர் ஃபில் ஆகி வந்து பார்த்திங்கன்னா அந்த போரஸ் ஃபுல்லாக வாட்டர் ஃபில் ஆகி ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட தன்மை வந்து வேறு ஸ்டேட்டுக்கு போகும். அதை நான் வந்து நம்ம வந்து கிளே ஸ்டேட்டில் போகும், சரிங்களா? சரி, இன்னொன்று ஆட் பண்ணணும்னா அது பார்த்து கரைஞ்சிரும், ஓரளவுக்கு கரைஞ்சிரும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்தோம்னா ஒரு தண்ணியாக மட்டும்தான் இருக்கும். இது நம்ம எங்கே இந்த ஸ்டேட் நம்ம எங்கே பார்க்கணும்னா பீச் மட்டுக்குள்ள எக்ஸாம்பிள். நீங்கள் பீச் போனீங்கன்னா அதை நீங்கள் அந்த மண்ணை நீங்கள் ஃப்ளோ வரும், வாட்டர் வரும், அளவு வரும்போது நீங்கள் கையாளுத்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கரையும். அது ஒரு ஸ்டேட் இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அது அதுதான் பார்த்தீங்கன்னா லிக்விட் இண்டெக்ஸுங்கிறது. எக்ஸாம்பிள் பீச், சரிங்களா? பீச்சை போயிட்டு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அதுவே தெரியும் உங்களுக்கு. சரி, இது வந்து என்னென்னா அந்த மண் எடுத்துட்டிங்களா, மண் எடுத்து நம்ம வந்து சாயில் ஆட் பண்ண அது வந்து ஸ்டேஜ் மாறும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மண் வெறும் மண்ணை எடுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் சாலிடாக இருந்துச்சுன்னா அந்த மண் சாலிடாக இருக்குமா, அதுதான் சாலிட் ஸ்டேட்டுங்கிறது. வாட்டர் ஆட் பண்ணி வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணுறீங்க, அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த மண்ணோட தன்மை சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸ்ரிங்கேஜ்னால் சுருங்குதல், சரிங்களா? அந்த மண்ணை ஆட் பண்ணாலே பார்த்திங்கன்னா சுருங்க ஆரம்பிச்சிடும், அதான் ஸ்ரிங்கேஜுங்கிறது. எந்த கட்டம்னா அந்த லிமிட் ஒன்று இருக்குது, இதுதான் அந்த லிமிட். அதுக்கு அந்த நீங்கள் எந்த அளவுக்கு சாயில் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து அந்த லிமிட் மாறும், சரிங்களா? அந்த லிமிட் மேலே நீ தண்ணி ஊற்றினீங்கன்னா அதோட தன்மை வந்து பார்த்தீங்கன்னா சாயலோட கண்டு சுருங்க ஆரம்பிச்சிடும், அதான் ஸ்ரிங்கேஜ் இண்டெக்ஸ் இருந்தது. சரி, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறீங்க, ஸ்ரிங்கேஜ் ஆகும்போது வாட்டர் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம வச்சு ஒரு க்ளே பண்ணுறதோ வேறு எதோ பண்ணலாம். அது என்ன லிமிட்னா பிளாஸ்டிக், அதை நம்ம வச்சு நம்ம வந்து மேபி நம்ம ஒரு டிசைன் கூட பண்ணலாம் நம்ம, சரிங்களா? அந்த லிமிட் போயிடணும்னா பிளாஸ்டிக் லிமிட்டுங்கிறது. அப்புறம்னா அது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்காக இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து மேபி நம்ம இதான் காங்கிரீட்டில் படிச்சிருக்கோம். நம்ம பிளாஸ்டிக்னா நாங்கள் அதை நம்ம எப்படி நம்ம மூவ்மெண்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல அப்படியே இருக்கும். அது எலாஸ்டிக்னா நம்ம வந்து எலாஸ்டிக் பண்ணி நம்ம என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் அது திரும்பி ரீகெயின்ஸ் தி ஒரிஜினல் ஷேப், அது ஷேப்பு திரும்பி வந்துடும். ஆனால் பிளாஸ்டிக் அப்படி கிடையாது, நம்ம எப்படி நம்ம மூவ்மெண்ட் பண்ணுறோமோ அதுவே மூவ்மெண்ட் ஆகிடும், அதான் பிளாஸ்டிக்கு. சரி, அப்படி இருக்கிற கண்டிஷனில் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம்னா அதுதான் லிக்விட் ஃப்ளோ, தட் இஸ் ஃப்ளோ ஆகிடும். இதான் கான்செப்ட். அப்போ ஒரு லிமிட்டை தாண்டிச்சுன்னா அது வேறு தன்மை மாறுது. சாலிடாக இருக்கிற சாயில் ஒரு லிமிட்டை நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது லிமிட்டை தாண்டிச்சுன்னா நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, அந்த மைக்கில் அந்த சாயில் போரஸ் இருக்குமா, சாயில் இருக்குன்னா அந்த போரஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆடாயிடும் அப்படின்னு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சுருங்க ஆரம்பிக்குது ஸ்ரிங்கேஜுங்கிறது. சப்போஸ் இன்னொரு வாட்டர் ஆட் பண்ணோம்னா அந்த மைனூட் போர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஃபில் ஆகி டென்ஸ் கொடுக்கும், அதான் பிளாஸ்டிக் லிமிட்டுங்கிறது. அதை வந்து நம்ம வந்து என்ன வேணா பண்ணிக்கலாம், நம்ம பிளாஸ்டிக் இண்டெக்ஸுங்கிறது நம்ம வந்து ஷேப் எப்படி வேணால் பார்த்திக்கலாம். சப்போஸ் இதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டோம்னா அதோட ஷேப் வந்து கொலாப்ஸ் ஆகிடும், அதான் லிக்விட் ஸ்டேட்டுங்கிறது. இதான் கான்செப்ட். அது இல்லை நம்ம என்ன பார்க்க போனோம்னா ஒன்றுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது, அதான் பார்க்க போகிறோம் நம்ம. அதில் பார்க்கும்போது பாருங்கள் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், ஃபார்முலா பாருங்கள். இதான் பிளாஸ்டிசிட்டி, அதான் பிளாஸ்டிக்னா பிளாஸ்டிக் இருக்கு சார். எப்படி நம்ம போடலாம், நம்ம லிக்யூட் லிமிட்லேருந்து பிளாஸ்டிக் லிமிட்டில் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இந்த ஸ்டேஜை கண்டுபிடிச்சிடலாம். நல்லா அந்த டயக்ராம் தான் ரொம்ப முக்கியம். லிக்யூட் லிமிட்லேருந்து
பிளாஸ்டிக் லிமிட் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது நான் இதை நீங்கள் ஜீரோ எடுத்துட்டீங்கன்னா, இதுக்கு வந்து சம் வேல்யூஸ் வந்து வச்சிங்கன்னா, லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருந்துச்சுன்னா, இதுக்கு வந்து ஒரு 5 இருந்துச்சுன்னா, அப்போ 10-5 போட்டிங்கன்னா, 10-5 போட்டிங்கன்னா பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் வந்துடும். அப்போ இதெல்லாமா என்ன இதெல்லாம் டபிள்யூ லிக்விட் லிமிட் டபிள்யூஎல் மைனஸ் டபிள்யூபி சரிங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. ஓகே, அப்போ ஸ்ரிங்கேஜ் இண்டெக்ஸ்க்கு என்ன வரும் பாருங்க, டபிள்யூ அதாவது லிக்யூட் லிமிட்ல பிளாஸ்டிக் லிமிட்லேருந்து இதை மைனஸ் பண்ணி ஸ்ரிங்கேஜ் லிமிட்டை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த வேல்யூ வந்துடும் சரிங்களா. அப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே இது வரைக்கும் ஒரு 5 இருக்குது, ஆல்ரெடி இப்போ 5 பார்த்தோமா, இங்கே வந்து ஒரு 3 கிட்ட இருக்குது, 5-3 2 இதான் பார்த்தீங்கன்னா ஸ்ரிங்கேஜ் இண்டெக்ஸ் வரணும் சரிங்களா. அப்போ என்ன வரும் நம்ம பிளாஸ்டிக் லிமிட் மைனஸ் லிமிட் மைனஸ் ஸ்ரிங்கேஜ் லிமிட் இதான் பார்த்தீங்கன்னா ஸ்ரிங்கேஜ் இண்டெக்ஸ். ஓகே, அப்போ லிக்யூட் இண்டெக்ஸுங்கிறது எப்படிங்க வரும், லிக்யூட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிக்யூட் இண்டெக்ஸுங்கிறது எப்படி வருது, அதை பார்த்தா லாஸ்டில் இருக்குது, லாஸ்டில் இருக்குது எப்படி இருக்கும் சரிங்களா. இது வந்து மைனஸாக பண்ண முடியாது, அது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா தான் போடணும். WN நேச்சுரல் வாட்டர் மைனஸ் WP சரிங்களா, லிக்யூட் லிமிட் பிளாஸ்டிக் லிமிட் டிவைடட் பை பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் தட் இஸ் WL மைனஸ் WP இதுதான் பார்த்தா லிக்யூட் இண்டெக்ஸோட ஃபார்முலா. சரி, அப்போ டஃப்னஸ் இண்டெக்ஸ் என்ன ஃபார்முலா வரும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா தான், அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான், பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் டு ஃப்ளோ இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் டு ஃப்ளோ இண்டெக்ஸ் டஃப்னஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் டு ஃப்ளோ இண்டெக்ஸ். அப்போ கன்சிஸ்டன்ஸ் என்ன வரும், கன்சிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WN மைனஸ் WL சரிங்க, WL மைனஸ் WN டிவைடட் பை WL மைனஸ் WP லிக்யூட் லிமிட் மைனஸ் நேச்சுரல் வாட்டர் டிவைடட் பை பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் சரிங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் இண்டெக்ஸோட ஃபார்முலா. அப்போ ஆக்டிவிட்டி நம்பர் ஆஃப் கிளே வந்து பார்த்தீங்கன்னா IP அதாவது பிளாஸ்டிக் இண்டெக்ஸு, பிளாஸ்டிக் இண்டெக்ஸு டிவைடட் பை பர்சன்டேஜ் ஆஃப் 2 மைக்ரான் சாயில் இதான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இண்டெக்ஸோட ஃபார்முலா. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சம் லிமிட்ஸ்லாம் இருக்கும், இதான் வந்து பார்த்தா லிமிட்ஸ்லாம் இருக்கும், அதாவது சப்போஸ் பிளாஸ்டிக் இண்டெக்ஸோட ரேஞ்ச் கேட்பாங்க, ரேஞ்ச் வரும் 0 வரைக்கும், 0 வந்து நான் பிளாஸ்டிக் வரும், 0 to 7 வந்தால் லோ பிளாஸ்டிக், 7 to 17 பார்த்தா மீடியம் பிளாஸ்டிக் அப்படின்னு சம் இதெல்லாம் வரும் சரிங்களா. அப்புறம் லிக்யூட் இண்டெக்ஸ்னா அதுக்கு 0 to 1 வரைக்கும் இல்லை ரேஞ்ச் வரும், இதுக்கு 0 to 1 வரைக்கும் வரும், 0 to 1 வரைக்கும் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் கிளேவை பொறுத்த வரைக்கும் 3 விதமாக இருக்கும், கைலோட் இலேட் மாட் மாடல் அப்படி சொல்லுவாங்க, அது ரேஞ்ச் வந்து 0 - 0.75 0.75 to 1.25 greater than 1.5 அப்படின்ற லோ மீடியம் ரேஞ்ச் அப்படின்ற ரேஞ்ச் தான் வரும் சரிங்களா. இதான் வந்து இருக்கும், பட் கான்செப்ட் தான் சரிங்களா. அடுத்த டைமில் வேறு எதுவும் பார்க்கலாம். தேங்க்யூ.